ஓம் அகத்தீஷாய நம. ஓம் அகத்தீஷாய நம. ஓம் அகத்தீஷாய நம. அப்போ இந்த உடம்புல வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மண்ணு மண்ணுடைய தன்மை, எலும்பு நரம்பு தோல் தசையாக இருக்குது மண்ணின் கூறு. இப்போ மண்ணில் விளையக்கூடிய தான் சாப்பிட்றோம், மண்ணில் விளையக்கூடியதான் சாப்பிட்றோம், உணவுப் பொருளை சாப்பிட்றோம். அது காய்கறியாகவும் கீரை வகையாகவும் கனிகளாகவும் தானியங்களாகவும் இருக்கும். பிறகு தண்ணியை கொடுத்து தான் சாப்பிட்றோம், சமைக்கிறோம், அதை கூட சாப்பிட்றோம். அப்போ இது இந்த இது எப்படி இருக்குன்னா, இந்த உடம்புல எலும்பு நரம்பு தோல் தசையாக இருப்பது மண்ணின் கூறு. உதரமாகவும் மூளை மச்சை மென்மையான பொருள் திரவப் பொருளாக இருப்பதெல்லாம் தண்ணின் கூறு. உள்ள காறு அக்னியாக இருப்பது சூரியன் கூறு. உள்ளே ஓடுகின்ற காற்று வாயுவன் கூறார். இப்போது ஞானிகள் என்ன செய்கிறார்கள், இது எப்படி நம்ம வந்திருக்கிறோம், இந்த உலகம் எப்படி இயங்கிட்டுருக்கு, உலகம் ஏற்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான், இந்த பஞ்சபூதத்துக்கு காரணம் தலைவன், அவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யாருன்னா, அவன் அன்பு வடிவாக இருக்கிறான். சரி, அன்பு வடிவாக இருக்கானே, என்ன புரியவில்லை, என்ன புரியவில்லை. அப்போ என்ன புரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும், நாம் பெரியோர்களை அறிந்து கொண்டார்கள். ஞானிகள் ஐம்பூத பூதாதி இயக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். பூதாதி இயக்கம் எப்படி இருக்கின்றால், இந்த மூச்சு காற்று அசைவு ஒரு நாள் ஒன்றுக்கு 21,500 முறை வந்து போகும். இந்த மூச்சு காற்று அசைவுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள். உள்ளே அணு, ஒரு ஆன்மா ஒரு அணு போன்று இருக்கும். இந்த அணுவானது, அந்த உள்ளே இருக்கிற அணு ஆன்மா இப்போ மூச்சு காற்று இயக்கிக்கிட்டு இருக்கும். மூச்சு காற்று இயக்குவது அந்த மூச்சு காற்று இயக்கம்தான். அவர் என்ன செய்கிறார்கள் ஞானிகள், அதை அறிகிறான். எப்படி நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா, நீயா வாழ்க்கை நடத்துக்கிறாய், உன்னுடைய ஆன்மா உன்னுடைய காற்று இயக்கம் உன்னை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. சரி, உன்னுடைய காற்று இயக்கம் ஏன் நின்று விட்டது, நின்றால் பிணம், அது ஏன் நிற்க வேண்டும் என்ற கேள்வி ஞானிகளுக்கு வந்த கேள்வி. இப்படி நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். சரி, நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம், மனைவி கூட இருக்கிறோம், இல்லை வியாபாரம் சம்பாதிக்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உலகத்தில். அது இயக்கம் நடந்துகிட்டு இருக்கணும், மூச்சு காற்று இயக்கம் நடத்திட்டு இருக்கணும். இந்த மூச்சு காற்று தான் எங்கும் வியாபித்த காற்று. எங்கும் வியாபித்த காற்றுக்கு பரமாத்மா என்றும், அது ஒரு பகுதியை வந்து போகும் காற்று, அது ஜீவாத்மா என்ற பொருள். சரி, ஏன் சாக வேண்டும், என்ன காரணம், உயிருக்கு உயிர் மீது குற்றமா, அது உடம்பு மீது குற்றமா, அல்லது நம்ம செய்கை மீது குற்றமா, அல்லது இயற்கை குற்றமா, அது கடவுள் குற்றமா, என்ன காரணத்துக்காக நான் சாக வேண்டும், ஏன் என்னை பிறக்க வைத்தாய், ஏன் என்னை வாழ வைக்கின்றாய், ஏன் எனக்கு காமம் தந்தாய், ஏன் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி தருகின்றாய், என்ன காரணம், இதுக்கு யார் காரணம், இதுக்கு அது அடிப்படை, அது ஒரு இயக்கம், அதை முகிச்சுக்காது. இந்த வாழ்வதற்கு என்ன காரணம், ஏன் சாக வேண்டும், ஏன் நரதேயம் வந்தது, ஏன் ஈழருமையில் வந்தது, ஏன் தளர்ந்து போனேன், நான் இளமையாக இருந்தேன், குழந்தையாக இருந்தேன், பாலப்பருவமாக இருந்தேன், 10 வயசு பையனாக இருந்தேன், 20 வயசு வாலிபனாக இருந்தேன், 30 வயசு தனமாக இருந்தேன், ஆனால் இளைஞனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன், முதுமை வந்தது ஏன், ஏன் சாக வேண்டும், புரியாத புதிர், இப்படி இரு ஏன் வாழ வேண்டும், நான் வாழ்கின்றனா, அல்லது எல்லா வல்ல இயற்கையினை வாழ வைக்குதான், நான் வாழ்கின்றேனா, அப்படி நான் வாழ்வதாக இருந்தால் நான் இன்னும் 100 ஆண்டுகள் இன்னும் 200 ஆண்டுகளாக வாழ வேண்டும், என்னை ஏன் நான் வாழ்கின்றனா, என்னை நீ வாழ வைக்கின்றாயா, நான் வாழ்வதாக நினைப்பது மூடத்தனமா, அல்லது நீ வாழ வைப்பது நீ வாழ வைப்பாரா என்று அறிவது மூடத்தனமா, என்னை நீ வாழ வைக்கின்றாய், ஏ பஞ்சபூதங்களே நீ வாழ வேண்டும், நமச்சிவாயம் வாழ்க, நீ வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும், நீ இருக்கும் வரையில் நான் வாழ வேண்டும், நீ என்றும் இருப்பாய், இன்னும் 500,000 கோடி ஆண்டுகள் இருக்கப் போகின்றாய், ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் நரதரை மூப்பு வந்து இறக்கப் போகின்றேன், ஏன் எனக்கு அந்த இழிநிலை வர வேண்டும், நானும் வாழ வேண்டும், உன்னை நான் வாழ்த்துகிறேன், நமச்சிவாயம் வாழ்கின்ற வாழ்த்துகிறேன், மண்ணு தண்ணி காற்று ஆகாய், மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய், மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய், நீ வாழ்கின்றாய், ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் வாழவில்லை, ஏன் என்னை கொல்ல வேண்டும், நானா சாப்பிட விரும்புகிறேனா, நீ என்னை கொள்ளுகிறாயா, நான் சாப்பிட விரும்புகிறேனா, நீ பசித்திருக்கிறாயா, அது உணவுப் பொருளை நான் உண்டாக்கினேனா, நீ உண்டாக்கினாயா, சுவை அறிகின்ற நாக்கு நீ கொடுத்ததா, அது பொருளில் உனக்கு கனி வர்க்கத்தில் சர்க்கரை தேன் இதிலும் சுவையை உண்டா,
அது என் நாக்கில் சுவையும் உண்டா? பொருள் சுவை இருக்கா, அது நாக்கில் சுவையே இருக்கா? பொருள் சுவையை தந்தது நீயே, பொருள் மீது தேன் சர்க்கரை போன்ற அதில் சுவையை நீ தருகின்றாய், சுவைக்கக்கூடிய நாக்கும் தருகின்றாய். நீ சுவைக்கக்கூடிய வெளியிருக்கின்ற சுவையான பொருளாக கனி வர்க்கமாகவும் இருக்கின்றாய். எத்தனை கனிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை காய்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சுவைக்கக்கூடிய அறிவும் தந்திருக்கிறாய், நாக்கில் தந்திருக்கிறாய். இவ்வளவு பெரிய வாய்ப்பு தந்த எனக்கு சுவைக்கின்றேன், உணவு பணியும் தருகின்றாய், காய்கறி கனிகளாகவும் காய்கறிகளாகவும் தானியமாகவும் தேனாகவும் சர்க்கரையாகவும் அள்ளி தருகிறாய், நான் சுவைக்கின்றேன். ஆனால் இந்த சுவையெல்லாம் எனக்கு கொடுத்து நல்ல சுவையாக நல்ல சுவையை நல்ல வேந்துகிறதெல்லாம் கொடுக்கின்றாய். இந்த உலகத்தில் இருக்கிற காய்கறிகள் தாவர உணவுகள், காய்கறிகள் கனிகள் காய்கறிகள் தானிகள் இத்தனையும் கொடுக்கின்றாய். போதாது என்று ஆடு கொடி வென்றி ஆடு கொடியையும் அறுத்து சாப்பிடுகிறேன், அதையும் கொடுக்கிறாய் கர்மம் என்று நினைத்து. நரகத்து போகிறதான், நீ எப்படி வேணாலும் போடாண்டா. கேட்கிறேன், ஏன் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இல்லை? இயற்கையன்னை எனக்கு அற்புதமான உணவுகளை கொடுத்து நீ வாழ்மகனே வாழ் பிள்ளைகளே வாழுங்கள், நல்லபடி வாழுங்கள் என்று நீ சொல்லுகின்ற, அதை விட்டுவிட்டு நான் இது மாதிரி புலால் உணவு சாப்பிட்டு எனக்கு ஏன் ஒரு மூர்க்கத்தனமான கொள்கை மூர்க்கத்தனமாக என்ன வந்ததுன்னு கேட்டான். அதெல்லாம் ஆசான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆக இத்தனையும் கொடுத்த கடவுளே என்னை வாழ வைக்க வேண்டும், அதுக்காக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன், நமச்சிவாயம் வாழ்கின்ற நாதன் தாள் வாழ்கின்ற நீ வாழ வேண்டும், நீ உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். என்ன காரணம் நீ வாழ்வாய் என்பது தெரியும், ஆனால் இப்படி ஒரு சீற்றம் வரக்கூடாது, நிலடுக்கமோ புயலோ கடும் வெயிலோ வெப்பமோ வராது, சாந்தமுற்று வாழ வேண்டும், எங்கள் வாழ வேண்டும். அப்போ இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள், இயற்கையை நன்கு புரிந்து கொண்டவர்கள், மணிக்க வாசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இயற்கையை உணர்ந்து பசிக்கு காரணம் என்ன, காமத்துக்கு காரணம் என்ன, இந்த இயற்கை நான் சென்றதா இல்லை இயற்கை அமைந்ததா? பெண்ணு ஆணையும் படைத்தாய், பெண்ணுக்கு ஆணுக்கும் காமத்தை தந்தாய், அது உடலுறு தந்தாய், புத்திர வாக்கியத்தை கொடுத்தாய், அதை நான் உடந்து கிடக்கிறேன், ஆக எல்லாம் நீ கொடுத்தது என்று அறிந்து கொண்டேன். இப்படி இருந்தும் இவ்வளவு கருணை உள்ள நீ, இவ்வளவு கருணை புரிந்திய நீ என்னை ஏன் சாகடிக்கின்றாய் என்று கேட்டவர்களா ஞானிகள். என்னை சாகடிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாணிக்கவாசகன் நாதன் தாழ் வாழ்கின்றார், உலகமே பஞ்சபூதங்களை வாழ்க, உலகமே வாழ்க என்று பொருள், உலகமே நீடி வாழ வேண்டும். நீ நீடு வாழ்வதாக நீ வாழ்ந்தால் நல்லபடி வாழ்ந்தால் நானும் வாழ்வேன். அப்போ தலைவனை அழைத்தார். தலைவன் எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள் அழைத்து, நீ மட்டும் முதுமை வரவில்லை, உனக்கு முதுமை வரவில்லை, பேராசை இல்லை, வஞ்சனை இல்லை, நரதடை இல்லை, நீ சாகவில்லை, ஏன் என்னை சாகடிக்கிறான்? அவர் சொன்னார், நான் பற்றற்றவன், வேண்டுதல் வேண்டாமையிலான்னார், நான் ஒன்றை விரும்பவும் மாட்டேன், ஒன்றை வெறுக்கவும் மாட்டேன், எனக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, நான் சாகாமல் இருக்கிறேன். நீ இந்த சேர்க்கை இருக்கல்லவா, ஆணும் பெண்ணும் உடலுறு கொண்டதால் நாதி விந்துவாள் சுக்கிர சுரணித்தாள், இந்த சேர்க்கை காரணமாகத்தான் உனக்கு குணக்கேடு வந்துள்ளது. நான் அரூபமாக இருக்கிறேன், நீ தோற்றமாக இருக்கிறாய், உருவமாக இருக்கிறாய், நான் அரூபமாக இருப்பதனால்தான் நான் மரணமில்லாது இருக்கிறேன், நீ தோற்றமாக இருக்கிறாய், உடல் தோற்றம் தோன்றுகிறது, அதுபோல் தோற்றமாக கூடிய உடம்பு பருவ உடம்பு பருப்பொருளாக இருக்கிறாய், நான் உன்னுடம்பாக பருவ உடம்பாக இருக்கிறேன், நான் உன்னுடம்பாக இருக்கிறேன், நீ என்னை போல ஆக வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அன்பு வழிதான் நான்